மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. ஒரு நாள் கங்கம்மா வெயில்ல வெளிய போயிட்டு வந்தாங்க. வந்து சேர் மேல உட்கார்ந்து அம்மா தாகோ தாகோ அப்பா வெளியில வெயில் கொல்லுது என்ன சொல்லி ஆயாசப்பட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாக்குறாங்க. அப்போ பக்கத்திலேயே மங்கம்மா சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடுறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. மங்கம்மாவை அப்படியே பார்த்துக்கிட்டே மனசுல நான் இவ்ளோ நேரமா தாகோ தாகோன்னு கத்திக்கிட்டு இருக்க கொஞ்சம் கூட இந்த பக்கம் பார்க்காம எப்படி சாப்பிட்டு இருக்காங்க பாரு இன்னு மனசுல நினைச்சு அப்படியே மங்கம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அத பார்த்த மங்கம்மா கங்கம்மா கிட்ட ஏன்டி அப்படி பாத்துட்டு இருக்க முழுங்கிடுவியா என்ன இன்னு கேட்டாங்க. அதுக்கு கங்கம்மா அழுகு மூஞ்சிய வச்சு அசலு அசலு உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல இங்க நானு தாகோ தாகோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க மட்டும் நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா அத கேட்ட மங்கம்மா அவ்வளோ தாகமா இருந்தா தண்ணி குடிக்க வேண்டியதுதானே உன்னை யாரு நிறுத்தினாங்க உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் எனக்கு என்ன வெறும் தண்ணி மட்டும்தானா ஏண்டி ஐஸ்கிரீம் வேணும்னு நேரா கேட்க வேண்டியதுதானே சரி என்ன ஃப்ளேவர் வேணும்னு சொல்லு இன்னு கேட்டாங்க. அதுக்கு கங்கம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே அப்படினா எது வேணாலும் குடிப்பீங்களா அத்தை முதல்ல நீ சொல்லுடி அப்படினா எனக்கு பட்டர்ஸ்காட்ச் வேணும் அத்தை இன்னு கேக்குறாங்க. அதுக்கு மங்கம்மா அவங்க ரூம்க்குள்ள போய் எடுத்துட்டு வராங்க. அத பார்த்த கங்கம்மா மனசுக்குள்ள என்னது இது ஃப்ரிட்ஜ் இருக்குது கிச்சன்ல ஆனா அத்தை என்ன அவங்க ரூம்க்குள்ள போய் எடுத்துட்டு வராங்க என்னதுடா இது அட அதுவும் இல்லாம எந்த ஃப்ளேவர் கேட்டா அந்த ஃப்ளேவர் எடுத்துட்டு வராங்க முதல்ல அந்த ரூம்ல என்ன இருக்கு இன்னும் நினைச்சிட்டு இருந்தாங்க. மங்கம்மா எடுத்துட்டு வந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே கங்கம்மா மங்கம்மா கிட்ட என்னத்த ஐஸ்கிரீம் கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வராம உங்க ரூம்ல இருந்து எடுத்துட்டு வரீங்க என்ன விஷயம் இன்னும் கேக்குறாங்க. அத கேட்ட மங்கம்மா மனசுக்குள்ள அடேங்கப்பா இதுக்கு இந்த மேஜிக்கல் ஃப்ரிட்ஜ பத்தி தெரிஞ்சதுனா இவ மறுபடியும் ஏதோ ஒரு கோமாளித்தனத்தை பண்ற வரையும் விட மாட்டான். எதுக்கு அந்த வம்பு இவளுக்கு சொல்லாம இருக்கிறதே நல்லது இனி மனசுல நினைச்சுக்கிட்டு கங்கம்மா கிட்ட உனக்கு எதுக்குடி வாய முடிட்டு ஐஸ்கிரீம் திங்க வேண்டியதுதானே இன்னும் சொல்றாங்க. அதுல கங்கம்மாவுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாவது. அவங்க மனசுல எங்க அத்தை என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாங்க எப்படியாச்சும் அது எதுன்னு கண்டுபிடிச்சிருவேல்ல. மங்கம்மா இல்லாத டைம பார்த்து மெதுவா கிச்சனுக்குள்ள போய் பலூடா செய்யறாங்க. அதுக்கப்புறமா மேஜிக்கல் லேம்ப்ல இருக்கிற ஜீனிய வெளியில கூப்பிட்டுக்கிட்டே தம்பி ஜீனி என்ன பண்றப்பா பலூடா குடுக்கறியா இன்னும் கூப்பிடுறாங்க. அத கேட்ட ஜீனி வெளியில வந்து சொல்லுங்க அக்கா என்ன விஷயம் என்கிட்ட இருந்து என்ன வேணும் அதுக்கு கங்கம்மா ஷாக் ஆயிருவாங்க. எனக்கு உங்ககிட்ட வேலை இருக்குன்னு உனக்கு எப்படிடா புரிஞ்சது நீங்க பாசத்தோட ஃபலுடா தின்னுடா தம்பின்னு சொல்லும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சுக்கா நீங்க தான் ஃப்ரீயா எதுவுமே செய்ய மாட்டீங்களே அடே ரொம்ப புகழாதடா என்ன அதை விடு காலையில எங்க அத்தை என்கிட்ட இருந்து ஏதோ மறைச்சு வச்சாங்கடா அது என்னதுன்னு நீ உன் மேஜிக்கால எனக்கு சொல்ல போற. அதுக்கு ஜீனி கண்ணை மூடிட்டு தான் பவரை யூஸ் பண்ணி இப்படி சொல்றாரு அக்கா அது ஒரு மேஜிக் ஃப்ரிட்ஜ்க்கா அதுல நீங்க என்ன கேட்டிங்கனாலும் அந்த ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு அதை தரும் ஐஸ்கிரீம் கேட்டிங்கனா ஐஸ்கிரீம் தரும் பிரியாணி கேட்டா பிரியாணி தரும் என்ன கேக்குறீங்களே தரும் இன்னும் சொல்வாரு. அதுக்கு கங்கம்மா எவ்வளவோ சந்தோஷப்பட்டு ஒரு நல்ல பிளான ப்ரிப்பேர் பண்றாங்க. ஜீனி இதுதான் டைம்னு நினைச்சு கங்கம்மா எடுத்துட்டு வந்த ஃபலுடாவை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மங்கம்மா ஜீனி கிட்ட டே தம்பி இனிமே நம்ம கஷ்டங்கள்லாம் தீந்து போன மாதிரி தான்டா அதுக்கு நீ மெதுவா போய் அந்த மேஜிக்கல் ஃப்ரிட்ஜை கழிப்பிடு. அத கேட்டு ஜீனி பயத்துல நடுங்கிட்டே என்னது மங்கம்மா வீட்டுக்கு போய் அந்த ஃப்ரிட்ஜை கலவாங்கணுமா அக்கா என்னால முடியாதுக்கா என்னால முடியாது இனு பயந்துகிட்டே மேஜிக் லாம்புக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. அத பார்த்த கங்கம்மா ஷாக் ஆகுறாங்க. எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் வரவே இல்ல. வேற எந்த வழியும் இல்லாம மங்கம்மா அவதார கூப்பிட்டு அவர்கிட்ட தம்பி
இனிமே நம்ம கஷ்டங்களா தீர்ன மாதிரி தான்டா நீ மெதுவா போய் அந்த மேஜிக் ஃப்ரிட்ஜ அடிச்சிட்டு வந்துரு என்கிட்ட ஒரு செம்மையான பிளான் இருக்கு புச்சிக்கி புச்சிக்கி அக்கா என்னக்கா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மாதிரி தெரியுது என்ன விஷயம் இந்த முறை நம்ம பண்ண போற ஸ்லாம் அப்படி இப்படின் இருக்காதுடா எப்படி இருக்கும் தெரியுமா ஒரே அடியில அம்பானி விட பணக்காரங்க ஆயிரலாம் தெரியுமா புச்சிக்கி புச்சிக்கி அப்படியாக்கா ஆமாண்டா தம்பி நீ முதல்ல சீக்கிரமா போய் எங்க அத்தை கிட்ட இருந்து அந்த மேஜிக்கல் ஃப்ரிட்ஜ ஆட்டிய போட்டுட்டு வா போ அத கேட்ட அவதாரோ மெதுவா மங்கம்மா கிட்ட போறாங்க தூங்கிட்டு இருந்த மங்கம்மாவை ஒரு கண்ணல பாத்திக்கிட்டே மெதுவா அந்த மேஜிக்கல் ஃப்ரிட்ஜ தூக்கிட்டு வந்தறாரு அதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கூப்பிட்டு அவதாரோ இப்படி தண்டோரா போடுறாங்க வாங்க எல்லாரும் வாங்க நீங்க எப்பவும் பார்க்காத மேஜிக் ட்ரிக் நம்ம மேஜிக் ஸ்டார் கங்கம்மா நமக்கு மேஜிக் காட்ட போறாங்க வாங்க எல்லாரும் வாங்க நுழைவு கட்டணம் வெறும் 500 ரூபாய் தான் வாங்க எல்லாரும் வாங்க புச்சிக்கி புச்சிக்கி இன்னு தண்டோரா போடுறாரு ஜனங்க எல்லாரும் மேஜிக் ஷோ பார்க்கிறதுக்காக வராங்க அப்போ கங்கம்மா எல்லாரும் பார்த்துக்கிட்டே பாருங்க எல்லாரும் நல்லா பாருங்க இன்னு ஃப்ரிட்ஜ் டோரை ஓபன் பண்ணி காமிச்சு என்ன இருக்கு ஃப்ரிட்ஜ்ல எதுவும் இல்ல இல்ல இப்ப பாருங்க இதல இருந்து நான் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்றேன்னு இன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரிட்ஜ சுத்திட்டு கைய பிடிச்சு இப்படி சொல்றாங்க பிரியாணி சிக்கன் தம் பிரியாணி வந்துறணும் இன்னு சொல்லிட்டு மெதுவா டோரை திறக்கறாங்க ஆனா அதல இருந்து எதுமே வரல அத பார்த்து எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கறாங்க கங்கம்மாவும் அவதாரும் ரெண்டு பேரும் ஷாக் ஆவறாங்க அப்படியே மறுபடியும் இன்னொரு முறை செய்றாங்க அப்பவும் அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எதுமே வராது அப்போ அங்க இருக்கிற ஜனங்க எல்லாரும் அவங்கள கோவமா பார்த்து நீங்களும் உங்க மேஜிக் து எங்க டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க இன்னொரு என்னது இப்படி காசை வாங்கிட்டு எங்களை என்ன மோசம் பண்ணலாம்னு பாக்குறீங்களா அடிங்கடா இவங்கள இன்னு முட்டை தக்காளி எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு மங்கம்மா கிட்ட போறாங்க அத பார்த்த மங்கம்மாவுக்கு நடந்தது எல்லாமே புரியுது மக்களுக்கு அவங்க காசு அவங்களுக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து அனுப்பிடுறாங்க அதுக்கு அப்புறமா மங்கம்மா கிட்ட அடியா பைத்தியக்காரி மருமகளே நீ இந்த மாதிரி வேலை எப்பயோ பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் இல்ல அதுக்கு தான் என் மேஜிக்கல் அந்த ஃப்ரிட்ஜ முன்னாடியே ஒளிச்சு வச்சிட்டேன் நீ எடுத்துட்டு போனது மேஜிக்கல் ஃப்ரிட்ஜ் இல்லடி நார்மல் ஃப்ரிட்ஜ் தான் அத கேட்ட கங்கம்மா இவ்ளோ பெரிய ஃபூல் ஆனதுக்கு அழுதுகிட்டே உட்கார்றாங்க அப்போ தப்பான ஃப்ரிட்ஜ எடுத்துட்டு வந்ததுக்காக அவதாரத்தை நல்லா அடிக்குறாங்க இந்த எபிசோடும் உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோன்னு நாங்க நம்புறோம் என்ன எதுக்கு வெயிட்டிங் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அடிங்க உங்களுக்கு மங்கம்மா பிடிக்குமா இல்லனா கங்கம்மா பிடிக்குமா கமெண்ட் மூலமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க உங்களை குஷிப்படுத்தும் மேலும் பல வீடியோஸ்க்கு பாத்துக்கிட்டே இருங்க சாச்சா டிவி மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா பேராசை மருமகள் மந்திர வாட்ச் 2 ஒரு நாள் கங்கம்மா குளிக்கிறதுக்கு போய்கிட்டே அவங்க கையில இருக்கிற வாட்ச கழட்டி அந்த டேபிள் மேல வச்சு அப்படியே போனாங்க அத வீட்ல இருக்கிற ஒரு குட்டி எலி தூக்கிட்டு போயிருச்சு குளிச்சிட்டு திரும்ப வந்த கங்கம்மாவுக்கு வாட்ச் காணாம போனதுனால கவலையோட அட இங்க தானே வச்சிருந்த வாட்ச அட எங்க போயிருக்கோம் கல்யாணத்துக்கு வேற டைம் ஆவுது எங்க வச்ச நானு சிச்சி எங்க வச்ச பொருள் அங்க இருக்கவே இருக்காது இப்போ எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மோந்திர வாட்சோட நல்லா மின்மினுக்குன்னு வந்தா நான் மட்டும் வெறும் கையால போணுமா என்ன எங்க போச்சுப்பா இந்த வாட்ச் அட கடவுளே இன்னு அழுதுட்டே உக்காந்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த பக்கம் வந்த மங்கம்மா கங்கம்மாவை பார்த்து என்னடி கங்கா உன் தோழி கல்யாணம்னு சொன்ன இங்க உக்காந்து அழுதுட்டு இருக்க கல்யாணத்துக்கு போலியா என்ன எங்கத்த போறது உங்க பையன் வாங்காமலே வாங்கின வாட்ச நல்லா வச்சுட்டு போலாம்னு நினைச்சேன் அத எங்க வச்சனோ தெரியலையே
அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு வாட்சை எடுத்துட்டு வந்து கங்கம்மாவுக்கு கொடுத்துக்கிட்டே இந்தா இந்த வாட்சை கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போ. ஆனா ஜாக்கிரத, இந்த வாட்ச கட்டிக்கிட்டா யாரு வேணாலும் உன் பேச்ச கேப்பாங்க. அப்படின்னு பேராசப்படாத முதலுக்கே மோசமாயிரும். ஏதாச்சும் பேராசப்படணும்னு பார்த்த உனக்கு அந்த வாட்ச் ரிவர்ஸ் ஆகி பேச்ச கேக்குறத விடு, உன் தோலை உரிச்சிடும். இந்த வாட்ச பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கங்கம்மா அந்த வாட்ச வாங்கிக்கிட்டே, அப்பா அத்தை எவ்வளவு நல்லா இருக்கு இந்த வாட்ச், நான் என்ன அவ்வளவு பைத்தியக்காரியா என்ன, இப்படி சொன்னா அப்படி புடிச்சிருவேன், சரி நான் போயிட்டு வரேனோ இன்னு சொல்லிட்டு ஹாப்பியா மங்கம்மா கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு குடிகாரன் அவங்களோட மனைவிய அடிச்சிட்டு இருந்தான். அவன் குடிச்ச மயக்கத்துல யாரு சொன்னாலும் கேட்காம செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். அந்த பக்கமா போயிட்டு இருக்க கங்கம்மா அவனை பார்த்து அங்க வந்து, நிறுத்தியா கொஞ்சம் நிறுத்து, என்ன மனைவி அப்படி அடிச்சிட்டு இருக்க எல்லாரும் முன்னாடி, வெக்க இல்லையா, ஏதாச்சும் இருந்தா புருஷ பொண்டாட்டிக்க வீட்டுல பாத்துக்கணுமே தவிர, இருந்தாலும் உங்க பொண்டாட்டி நல்லவங்களா இருக்கிறதுனால சும்மா இருக்காங்க, அதே அவங்க ரிவர்ஸ் ஆனா போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் மேல கேஸ் வச்சா உன்னோட நிலைமை என்ன, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா பொண்டாட்டிய, நல்ல புத்திமதி போட பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கோ. அப்படி சத்தமா சொன்னதுமே அந்த குடிகார மயக்கத்தை விட்டு கங்கம்மா கிட்ட வந்து, என்னம்மா இருக்கு உன்கிட்ட, சொன்ன ஒரே வார்த்தையில குடிச்சா மட்டும் மொத்தமா இறங்கிடுச்சு, சாரிங்கம்மா என்ன மன்னிச்சிடுங்க, என் பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கிறேன், இனிமே எப்பயும் அடிக்கவே மாட்டேன் இன்னு சொல்லிட்டு மனைவிய கூப்பிட்டு அந்த குடிகார அங்கிருந்து போயிட்டான். அப்ப மங்கம்மா அவங்க கையில இருக்கிற வாட்ச பார்த்து, அட உண்மைதா, இந்த வாட்சுக்கு இவ்வளவு மந்திர சக்தி இருக்கா, ஆகா நான் எவ்வளவு லக்கி, இவ்வளவு நல்ல வாட்ச கையில வச்சுக்கிட்டு நான் நாலு காசு சம்பாதிக்கலன்னா எப்படி, அத்தனை அப்படிதான் சொல்லுவாங்க, விடுங்க முதல்ல இந்த வாட்ச் என் கையில இருக்கிற வரைக்கும் கொஞ்சமா நஞ்சமா சம்பாரிச்சிட்டு வீட்டுக்கு போயிடணும் இன்னு நினைச்சுக்கிட்டு மங்கம்மா கல்யாணத்துக்கிட்ட போறாங்க. அந்த கல்யாணத்துல ஒரு பெரிய பொம்பளை உடம்பு பூரா நகைய போட்டுக்கிட்டு வராங்க. அவங்கள பார்த்த கங்கம்மா, பெரியம்மா நல்லா இருக்கீங்களா, அப்பப்பப்பப்பப்பா என்ன நகைங்க என்ன நகைங்க, உடம்பு பூரா நகை போட்டிட்டு வந்துட்டீங்களா, ஜிகி ஜிகின்னு இருக்கு, அப்படியே லட்சுமி தேவி மாதிரி இருக்கியே, எனக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம்ல, இன்னு அவங்கள புகழ்ந்துட்டே பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி சொன்னதுமே அந்த பெரிய பொம்பளை, யாமா கங்கம்மா உனக்கு நகைங்க அவ்வளவு நல்லா புடிச்சிருக்கா என்ன, அப்படின்னா இந்தா இந்த மோந்திரத்தை வச்சுக்கோமா இன்னு சொல்லிட்டு அந்த பெரிய பொம்பளை அந்த மோந்திரத்தை குடுக்கறாங்க. வாட்ச பார்த்த கங்கம்மா ரொம்ப சந்தோஷத்துல மயமருந்து, ஐ இதுதான் நல்லா இருக்கே, இப்படியே எல்லார்கிட்டும் போயிட்டு எனக்கு பிடிச்ச நகைய வாங்கிக்கிட்டா போச்சு, அழகா என் புருஷனுக்கு காமிச்சா ரொம்ப குஷியாயிருவாரு, அத்தடி இந்த விஷயத்த மாத்திரம் என் அத்தைக்கு சொல்லவே கூடாது இன்னு நினைச்சுக்கிட்டே அப்படியே அவங்களுக்கு பிடிச்ச நகை இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் பேசி பேசி அந்த நகை எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்பயும் அவங்க ஆசை சாவாம வேற என்ன எடுத்துட்டு போலான்னு எல்லார்கிட்டயும் பார்த்து மங்கம்மா கண்ணு கல்யாண பொண்ணு மேல விழுந்துச்சு. அப்படியே கல்யாண பொண்ணு கிட்ட போய், பிரியா உன் நகைங்க பார்க்க எவ்வளவு அழகா இருக்கடி, பாக்குறதுக்கு என் ரெண்டு கண்ணு பத்தல, என்ன அழகா இருக்கு உன் நகைங்க, கல்யாண பொண்ணும் இந்த ஹாரத்தை எடுத்துக்கோன்னு சொல்லி கங்கம்மாக்கு கொடுப்பாங்க. அத அங்க எல்லாரும் பார்த்து அதிசயப்பட்டு அங்க இருக்கிற ஒருத்தர் போலீஸ்க்கு போன் பண்ணி, ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், இங்க கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, கல்யாணத்துல
கல்யாண பொண்ணு நகைய ஒரு பொம்பளை திருடிட்டு இருக்கா, நீங்க சீக்கிரமா வரணும் சார். அப்படி போன் பண்ணதுமே போலீஸுங்க வந்துட்டாங்க. பேராசையோட மங்கம்மா இன்னும் யார் யார் கிட்ட என்னென்ன இருக்கான்னு பாத்துட்டு இருக்கும் போது போலீஸுங்க வந்து பிடிச்சிட்டாங்க. ஓய், எந்த ஒரு திருடி நீ? பீகாரா ஒரிசாவா? இன்னும் சொன்னதுமே கவலையோட, நான் திருடி இல்லங்க, கல்யாண ஆளு. அப்படியா, எல்லாரும் சொல்றதுதான். வா, என்ன சொல்லணுமோ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. அட, உண்மைதாங்க. அப்படியா, அப்ப இந்த நகை எல்லாம் யாரோடது? அட, இதெல்லாம் இங்க இருக்கிறவங்க எனக்கு அன்பா கொடுத்தது, அதை தவிர நான் அடிச்சது கிடையாதுங்க. இந்த கதையெல்லாம் இங்க வேணாம், வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லு, வா. இன்னும் சொன்னதுமே பயந்த கங்கம்மா என்ன பண்ணணும் தெரியாம ரொம்ப கவலையோட இருந்தாங்க. உடனே மங்கம்மா அங்க வந்து போலீஸுங்க கிட்ட, ஐயா, எங்க பொண்ணு திருடி கிடையாது, என் பேச்ச கேட்டு விட்டுருங்க ஐயா. இன்னும் சொல்லி யார் நகைய அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க ஐயா, யார் நகை அவங்களுக்கு போயிருச்சுல, கொஞ்சம் விட்டுருங்க ஐயா. இன்னும் சொல்லி ஏதோ மேஜிக் பண்ணதுமே போலீஸுங்க போயிருவாங்க. புத்தி வந்த மங்கம்மா அத்த கிட்ட வந்து, அத்தை, டைம்க்கு வந்து என்ன காப்பாத்துனீங்க அத்தை, தேங்க் யூ அத்தை. ஆமா, நான் இங்க தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அடியே மர்மண்ட, அது மேஜிக்கல் வாட்ச்டி, அத இப்படி மிஸ்யூஸ் பண்ணேன்னு வையி, அதோட அலாரம் என்கிட்ட ஒலிக்கும், அதனால தான் இங்க வர முடிஞ்சது. எனக்கு தெரியும், நீ இந்த வாட்ச கொடுத்தாலும் ஏதோ ஒன்னு நீ செய்வேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நீ மாற மாட்டியாடி. சீ, இன்னும் சொல்லிட்டு திட்டி கிட்டே வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போனாங்க. இந்த எபிசோடும் உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோன்னு நாங்க நம்புறோம். என்ன இதுக்கு வெயிட்டிங்? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அடிங்க. உங்களுக்கு மங்கம்மா பிடிக்குமா இல்லைன்னா கங்கம்மா பிடிக்குமா? கமெண்ட் மூலமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. உங்களை குஷிப்படுத்தும் மேலும் பல வீடியோஸ்க்கு பார்த்துக்கிட்டே இருங்க சாச்சா டிவி.